வணக்கம் சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் நான் இப்போ சொல்ல போகிறது வெற்றி படமாக மக்கள் ஏற்றுக்கொண்ட ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் அதாவது கார்த்திகை சுப்பராஜ் கார்த்திகை சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி அப்படின்னு வரும்போதே மக்கள் மத்தியில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உண்டாகும் அதுக்கு காரணம் அவர் இதுக்கு முன்னாடி இயக்கி மக்கள் விரும்பி பார்த்து ரசித்த திரைப்படங்கள் அப்படிங்கிற பிசா படத்துலேயே அவர் எந்தளவுக்கு பேர் வாங்கினார்னு தெரியும் இல்லையா ஜிகர்தண்டா அதேமாதிரி ஃபஸ்ட் பார்ட் அது எந்தளவுக்கு மக்கள் விரும்பி ரசித்தார்கள் அந்த படம் எப்படிப்பட்ட வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றது தெரியும் இல்லையா இறைவி திரைப்படம் எப்படி வந்து வித்தியாசமான ஒரு கதை கருவை மையமாக வைத்து பத்திரிகைகள் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அருமையான திரைப்படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருந்தார் இருந்தார் அப்படின்றதெல்லாம் நம்மளே பார்த்தோம்ல ரஜினிகாந்தை வைத்து பேட்டை யோசி பார்த்தீங்க ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு இளமை தவளை அவருடைய தோற்றத்திலேருந்து எல்லாமே கெட்டப் அப்படின்னு பார்த்தீங்களா அவ்வளவு இளமையாக ரஜினியை நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு அதாவது ஒரு சிற்பி வந்து சிலையை செதுக்கிற மாதிரி படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் வந்து கிளைமேக்ஸ்வராக வந்து எந்தளவுக்கு பேட்ட திரைப்படத்தை வந்து அவர் அருமையான ஒரு திரைப்படமாக இயக்கியிருந்தார் அப்படின்றது போல ஜகமய தந்திரம் அதுவும் அவர் டைரக்ட் பண்ண படம் தான் மகான் அது வந்து கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண படம் தான் அப்படின்ற அந்த விஷயங்கள் இருக்குல்ல இப்போ கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ண படங்கள் அப்படின்னு வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக அவர் இயக்கிய அனைத்து படங்களுமே ஒரு டாக்கபிள் ஃபிலிம்ஸ் அப்படின்றது மாதிரி இருந்தது அப்படின்றத உண்மை அதே மாதிரி இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணி அப்படின்னு வரும்போதே நிச்சயமாக வந்து ஒரு மாறுபட்ட கதையை கொண்ட திரைப்படமாக இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி இந்த படம் ஒரு மாறுபட்ட கதையை கொண்ட திரைப்படம் தான் அந்த மாறுபட்ட கதை கருவை கொண்ட திரைப்படம் அப்படின்றதுனால தான் மக்கள் அந்த படத்துக்கு வந்து திரண்டு வந்து பார்த்து மிகப்பெரிய ஆதரவை இந்த படத்திற்கு தந்திருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்திருக்கிறது அப்படின்ட்டு இல்லையா அது எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதாவது வெறும் பொழுதுபோக்கு விஷயங்கள் நிறையா இருக்குது கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது கமர்ஷியல் ரீதியாக வெற்றி பெறக்கூடிய அனைத்து அம்சங்களையும் கொண்ட திரைப்படம் தான் இதையெல்லாம் தாண்டி அதில் வந்து சோஷியல் கான்சியஸ்னஸ் அப்படின்றவங்கள சமூக கடமை அப்படின்ட்டுருக்குல்ல அதை சமூக கடமையை மையமாக வைத்து ஒரு சமூக பிரச்சனையை மையமாக வைத்து அப்படி வந்து இப்போ காட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த வனங்களில் வாழக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய இருப்பிடம் அவங்களுடைய உலகம் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா அந்த இடத்த வந்து வேறு யாராவது அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ கைப்பற்றி ஆக்கிரமித்து இவங்களை அந்த இடத்த விட்டு வெளியேற்றி அவங்க தானே மண்ணின் மைந்தர்கள் அந்த மண்ணின் மைந்தர்களை அங்கேருந்து வெளியேற்றி அதை ஆட்டையை போடலான்னு சொல்லி பொதுவாக நம்ம பேச்சு நடையில் சொல்லுவோம்ல ஆட்டையை போடலான்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் நினைத்தார்கள் என்றால் என்ன நடக்கும் அப்படி நடக்கலாமா இப்போ சுற்றி அதான் இருக்குது நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல அதை வனங்களில் வாழக்கூடிய மனிதர்களை வெளியேற்றி இப்போ கேரளாவிலலாம் முத்தங்கா அப்படின்ற ஒரு இடத்துல இப்படிப்பட்ட மிகப்பெரிய இதெல்லாம் நடந்து அது எத்தனையோ அந்த துப்பாக்கி சூடுகளாக நடந்து எத்தனையோ பேர் இறந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துருக்குல கிட்டத்தட்ட கார்த்திக் சூப்பராஜ் அந்த பேட்டர்னில் ஒரு மேட்டர் இது எடுத்துக்கிட்டார் அதாவது பட ஆரம்பிக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிக்குது அப்படியே எஸ் ஏ சூர்யா வந்து அந்த இதில் கிருபாகரன் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து அவர் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து நுழைஞ்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து வரணும் வேலை மாதிரி ட்ரை பண்ணின்ற மாதிரி படத்தினுடைய ஆரம்பம் அதுபிறேன் எங்கெங்கேயோ போய் அதுபோல் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு தான் டேக் ஆஃப் அப்படின்றதுல விமானம் வந்து தரையில் வந்து பறக்கிறது மாதிரி டக்குன்னு மெயின் ஸ்ட்ரீமில் வந்து ஜாயின் ஆகுது படம் எங்கேயோ ஆரம்பிக்குது எங்கேயோ நகருது அதுக்கு பிறகு ஒரு உருப்படியான கதை கருவுக்குள்ளே நுழைஞ்சி அது பிறகு கிளைமேக்ஸ் வர அதை நோக்கி பயணிக்குது படம் அப்படி அதை அதான் அந்த மேட்ரு அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படி அந்த கிருபாகரன்ற ஒரு கேரக்டர் வந்து சத்யஜித்ரையினுடைய ரசிகன் அப்படின்ற பேரில் ரே தாசன் அப்படிங்கிறது தன்னுடைய பேரை மாற்றிக்கிட்டு அதேமாதிரி பாண்டியன் அப்படின்னு இருக்கக்கூடிய ராகவா லா லாரன்ஸ் அவர் வந்து அலையசு சீசர் அப்படிங்கிறது தன்னுடைய பேரை வச்சுக்கிட்டு அவருக்கு வந்து கிளின் டீ ஸ்டூடியோ எந்த காலத்துலேயே ஷூட்டிங் வரும்போது அவருக்கு கிளின் டீ ஸ்டூடியோட அந்த அந்த காலத்தில் கவுபாய் பிக்சர்ஸ் இருக்குல்ல கவுபாய் பிக்சர்ஸ்லாம் கிளின் டி நம்ம பார்ப்போம்ல அப்படியே க்ளீன் டி ஸ்டூட் வந்து குதிரைகள் எல்லாம் அப்படியே ஏறி உட்காந்து பயணம் செஞ்சு அப்படியே சண்டைகள்லாம் போட்டு அப்படின்றதெல்லாம் துப்பாக்கி வச்சு டாக்டர் டாக்டர் ஷூட் பண்ணி இதெல்லாம் வந்து நான் சின்ன பையனாக இருக்கும் போதே நானும் க்ளீன் டீ ஸ்டூடெண்ட்டுடைய ரசிகன் அப்படியே பார்த்து மாதிரி தான் இதில் வரக்கூடிய ராகவா லாரன்ஸும் க்ளீன் டி ஸ்டூடோடைய ரசிகன் அப்படின்ற மாதிரி வச்சு அவர் க்ளீன் டீ ஸ்டூட் இங்கே வரது பட வரும்போது அவர் கையில் ஒரு இது கொடுத்து போய் அது துப்பாக்கின்னு ஒரு நினச்சிட்டு இருக்காரு துப்பாக்கி நாடு அது ஒரு கேமரா அப்படின்ற மாதிரி அந்த கேமரா சூப்பர் எயிட் அந்த கேமரா அதை வந்து கொடுத்து போயிருக்காரு அது இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு அப்படின்னு வரும்போது அவர் தான் வந்து அப்படி நடிச்சு தான் ஒரு பெரிய ஆளாகி அப்படி அப்படின்ற மாதிரி அவர் மனசுக்குள்ளே நினைச்சி அப்படின்போது அதை ப இப்போ அது அதை வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆள் அப்படின்போது எஸ் ஏ சூர்யா நினச்சி அப்படியே கதையே பார்த்தா அவர் நடிகர் ஆகிடுறாரு பிறகு இதாக இருக்குது நடிகர்னால் என்ன அவங்களோட ஓன் லைஃபவே இப்போ அப்படியே படமாக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து நீ துப்பாக்கி கிடையாது இது வந்து கேமரா இது அது க்ளீன் டீ ஷூட் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அதை வச்சு அதுக்கு பிறகு அந்த என்ன நடக்குது அப்படின்னு வரது தான் அதுக்கு பிறகு என்னென்னா வழக்கமான அப்படியே சின்ன சின்ன சச்சரவுகள் மோதல்கள் அப்படி இப்படி இது மட்டுமே லைஃப் கிடையாது உருப்படியான ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னா இப்போ நீ வந்து அந்த மலைவாழ் மக்கள்லேருந்து ஆளை வந்து நீ பிரிஞ்சு வந்து ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் அந்த க காட்டுப்பகுதியில் இருக்கிறாங்கல்ல காடுகளில் இருக்காங்கள்ல அங்கே வந்து ஒருத்தன் வந்து யானை தந்தங்கள் இதெல்லாம் இது பண்ணி வச்சுட்டு அதை வச்சு யானைகளை கொன்று அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் வந்து அங்கே ஒரு ஒரு ஆள் இருக்காங்களே அவன் வந்து போலீஸை பிடிக்க முடியாமல் கிட்டத்தட்ட வீரப்பன் மேட்டர்னு வச்சிக்கலேன் வீரப்பன் மேட்டர் அப்படி மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அது ஷேட்டானி அப்படி இப்படின்ற பேர் பேர்களை வச்சுக்கிட்டு அப்படி கிட்டத்தட்ட வீரப்பன் மேட்டர் தான் சந்தன கடத்தல் வீரப்பன் மேட்டர் தான் கிட்டத்தட்ட அந்த மேட்டர் நடக்கும்போது போலீஸ் வந்து அதை தேடுறதும் அதுக்கு பிறகு அப்படியே ம மலைவாழ் மக்களை வந்து அவங்க டார்ச்சர் பண்ணுறதும் ஏகப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்குறதும் மலைவாழ் மக்கள் வந்து வீரப்பனுக்கு ஆதரவாக இல்லைனா கூட ஆதரவு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு காவல்துறை அரசாங்கம் இதெல்லாம் பெரிய அளவில் அவங்க வாழ்க்கையை டார்ச்சர் பண்ணி அவங்க வாழ்க்கையை துன்பமாக்கி எப்படிலாம் எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அப்படியே ஊடகங்களில் படிச்சுருக்கோம் பத்திரிகைகளில் படிச்சிருக்கோம் இல்லையா கிட்டத்தட்ட அந்த வீரப்பன் மேட்டில் தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இதை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து காவல்துறையெல்லாம் எந்தளவுக்கு தொந்தரவு பண்ணி தொல்லை கொடுத்து இப்படிலாம் இருக்குது அப்போ இந்த மலைவாழ் மக்களுக்காகவும் அந்த காட்டு காட்டில் வாழக்கூடிய காட்டில் வாழக்கூடிய அந்த ஓ உன் உன் சம்மந்தப்பட்ட ஆட்கள் தான் நீ அதில் ஒரு ஆள் தானே நீ மற்றவங்க வந்து அதை நிலத்தை ஆக்கிரமிச்சு அப்படி இப்படின்ற விஷயத்துலேருந்து தடுத்து அந்த காரியத்தை நீ பண்ணணும் அந்த ஷர்ட் அணி அப்படின்றது யானை தந்தத்தெல்லாம் வச்சிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு அது வந்து அரசாங்கத்தை இது பண்ணி பல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு வந்து அவன் அந்த இடத்துல அரசன் மாதிரி யாருடைய கையிலையும் பிடிபடாமல் இருக்கான்ல அவனை நீ போட்டு தள்ளணும் அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அவனை அழிக்கணும் இந்த மக்களை வந்து அவன் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்கம் ப்ளஸ் அந்த யானை வேட்டையாளன் அவங்ககிட்ட வந்து எல்லாேருந்து விடுதலை பண்ணி இந்த மக்கள் சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்போது வாழ்க்கையே ஒரு பிறவி அப்படின்போது அது உருப்படியாக அதை பயன்படுத்து அப்படின்ற மாதிரி இது ஆக்கி அந்த அதுக்கு பிறகு முழுக்க முழுக்க செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே அந்த காட்டுப்பகுதியில் எடுக்கப்பட்ட படம் தான் இது அதை வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியவும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாத்தையும் எஸ் ஏ சூர்யா ரவிதா ரேதாசன் அப்படின்ற பேரில் வந்து அதை வந்து அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த கேமராவை வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்ணுறாரு ஷூட் பண்ணுறாங்க ஒரு ஸ்டேஜில் படத்தினுடைய கிளைமேக்ஸ் அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட அனைத்து க கிட்ட அந்த கே கேரக்டர் அந்த யானை தந்தவங்க இதெல்லாம் பண்ணி யானையெல்லாம் கொலை செஞ்சு அப்படிலாம் பண்ணக்கூடிய அந்த மனிதன் வந்து சாகடிக்கப்பட்டுறான் கடைசியில் வந்து எல்லாமே கிட்டத்தட்ட ராகவா லாரன்ஸ் கதாபாத்திரத்துலேருந்து எல்லாமே அந்த மலைவாழ் மக்கள் காட்டில் வாழ வாழ்ந்த மனிதர்கள் அந்த கூட்டமே இறக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சுடப்பட்டு உயிரை துறக்க வேண்டிய அந்த சூழலாம் வந்துடுது அதெல்லாம் ஆன பிறகு அரசாங்கம் வந்து பல தகுதி தத்த வேலைகள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி இவங்க மேலேயே குற்றச்சாட்டுகள்லாம் உண்டாக்கி அவன் மேலேயே குற்றச்சாட்டை உண்டாக்கி ராகவ லாரன்ஸ் மேலேயே குற்றச்சாட்டு அந்த கதாபாத்திரத்தின் மீது உண்டாக்கி இப்படிலாம் ஆன பிறகு இந்த எஸ் ஏ சூர்யா ஷூட் பண்ண அந்த இது இருக்கு இல்லையா படம் இருக்கு இல்லையா அதை வந்து திரையரங்குகளை திரையிடப்பட்டு அப்படி இப்படிலாம் வந்த பிறகு உண்மை என்ன அப்படின்றத வந்து மத்திய அரசாங்கம் வரை போய் இதில் வந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு லேடியை காமிச்சு அப்படின்ற மாதிரி ஆகி அவங்க முதலமைச்சர் ப்ர பிர மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க கடைசியில் வந்து அந்த அவங்க போஸ்ட்டுக்கே வேட்டு வச்சுருக்கல அப்படி ஒரு சூழலெலாம் உண்டாகி அப்படி எப்படிப்பட்ட உண்மைகள் வெளியே கொண்டு வரப்படுகிறது த்ரோ ஏ சூர்யா அப்போ அது அப்படி அப்படியே எஸ் ஏ சூர்யா அப்புறம் இறந்தாச்சுன்ற மாதிரி ஆகி பின்னாடி எஸ் சூர்யா இறக்கலை அவர் உயிரோடு தான் இருக்காருன்ற மாதிரி அப்படி ஃபினிஷிங் கொடுத்து அப்படி மாதிரி அதாவது டோட்டலாக வந்து பார்க்கும்போது என்னன்னா ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்களுடைய அத்தனை அம்சங்களையும் வச்சுருக்காரு இந்த மக்கள் வந்து இதை வந்து ஆதரவு கொடுத்ததுக்கு காரணமே ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு அப்படின்றது தான் அது அது கிட்டத்தட்ட பார்த்தா அந்த காட்டில் வாழக்கூடிய மனிதர்கள் அவங்களுடைய இருப்பிடம் அவங்களுடைய வாழக்கூடிய பகுதி அப்படின்றதுல அது மற்றவங்களுக்கு இப்போ எங்களுடைய காலம் முடிஞ்சு போயிடலாம் ஆனால் எங்களுக்குன்னு ராகவலரன்ஸுக்கு ஒரு குழந்த பிறகுது அப்படிலாம் வந்து அப்படிலாம் வரும்போது காலப்போக்கில் அடுத்த ஜெனரேஷன் அப்படின்றதுல இன்னைக்கு இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்கலாம் எதிர்காலத்தில் எதிர்கால சந்ததிகள் வரும்போது எங்களுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த இடம் மற்றவங்களுக்கு போகாமல் நாங்கள் மட்டுமே வாழக்கூடிய பகுதிகளாக ஆகும் என்ற நம்பிக்கையோடு எல்லாம் இறக்கிறதுக்கு தயாராக இருக்கோன்ற மாதிரி அந்த பேட்டனில் வச்சு ஒரு நல்ல விஷயத்தை வச்சு பண்ணியிருக்காங்க அது டோட்டல் ஃபுல்மாக பார்க்கும்போது ஒரு கொஞ்சம் ஜிக்ஸாக அங்கங்கே நகர்ந்து அப்படிலாம் போனால் கூட ஏதோ ஒரு விஷயத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க ரெண்டாவது படம் வந்து வெற்றி படமாகணும்ல ஏன்னா கமர்ஷியலாக வெற்றி வரணும் அப்படின்னா பல கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் கட்டாயம் வச்சு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது நான் படம் பார்க்கும்போதே பல விஷயங்கள்லாம் செயற்கையாக இருக்குன்றது எனக்கே படம் பார்க்கும்போது நல்லா தெரியுது தெரிஞ்சால் கூட மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க ரசிச்சுட்டாங்க மிக ஒரு வெற்றி படமாக ஆக்கிட்டாங்க அப்படின் போது ஒரு நல்ல விஷயம் ஏதோ ஒரு வகையில் மக்கள்கிட்ட போய் சேருது இல்லை அந்த வகையில் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு அப்ப இதில் வந்து நடிப்பு கலைஞர்கள் அப்படிம்போது அப்படியே ராகவா லாரன்ஸ் அந்த கதாபாத்திரத்துக்கு அருமையாக நடிச்சிருக்காரு எஸ் ஏ சூர்யா வந்து அந்த ரே தாசன் கதாபாத்திரத்துக்கு அருமையாக தன்னுடைய தனித்துவ முத்திரையை பதிச்சிருக்காரு அதே மாதிரி லா ராகவா லாரன்ஸ் மனைவியாக வரக்கூடிய ஆக்சுவலாக நிமிஷா சஜயன் அவங்களாம் என்ன ஆர்டிஸ்ட்டு எப்படிப்பட்ட திறமை நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படிப்பட்ட மிகச்சிறந்த அருமையான நடிகைலாம் நமக்கு இருக்கிறாங்க அப்படின் அவங்கள பார்க்கும்போது சினிமா மாதிரியே இல்லை அவ்வளவு கேஷுவல் அது கிட்டத்தட்ட வயிற்றில் வந்து அப்படியே எட்டு மாதம் ஒம்பது மாதம் பத்து மாதம் அப்படியே குழந்தைய வந்து பிள்ளைத்தாச்சி அப்படின்னா அதெல்லாம் இப்படிலாம் நடிக்க முடியுமா இப்படிலாம் வாழ முடியுமா அது இப்போ அப்படியே கேமரா சென்ஸே இல்லை அவ்வளவு இயல்பு அவங்க நிச்சயமாகவே அப்படியே உண்மையாக பாராட்டணும்னு நினைக்கிறேன் தனிப்பட்ட முறையில் அப்படியே சல்யூட் அப்படின்றாங்களே அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுபோரு இதில் வந்து ஆக்சுவலாக இளவரசு வந்து நல்ல கதாபாத்திரத்தில் வர்றார் அதுக்கப்புறம் மலையாள நடிகர் வந்து ஷைன் டம் சாக்கோ அவர் வந்து ஒரு அருமையான அரசியல்வாதியாக வந்து நடிகர் ப்ளஸ் அரசியல்வாதி கிளைமேக்ஸில் வந்து அவர் அப்படி வருவார் அப்படியே வந்து நல்ல அது படத்தில் வர்றாரு கிளைமேக்ஸில் ஒரு முக்கியமான இது அப்படியே பதவியில் வந்து உட்காந்து அப்படியே அவர் நம்ம ஜெயிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் வருவார் வந்து அதுக்குப் என்ன நடக்குதுன்றதான் எக்ஸ்போஸ் ஆகி அதெல்லாம் பின்னாடி நடக்கக்கூடிய மாற்று அவர் அப்படியே அந்த பாடி லாங்குவேஜ்னு இருக்குல்ல இந்த பாடி லாங்குவேஜ் வந்து அருமையான உடல் மொழியோடு ஷைன் டைம் சாக்கோ வந்து இதில் பண்ணியிருக்காரு அதில் வந்து அது பிறகு விது அப்படின்ற அது அதுதான் ஷட்டானி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யானைகளை கொள்ளக்கூடிய அந்த மனிதன் கதைப்பாத்தால் என்ன எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் இவங்களாம் எப்படி பெரிய திறமைகளை வச்சுருக்காங்க அப்படின் போது நமக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்போ இதனுடைய இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனுடைய பங்களிப்பு அருமையான பங்களிப்பு நல்லா பண்ணியிருக்காரு திரு வந்து திருநாவுக்கரசு திருவனுடைய கேமரா ஒர்க்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒர்க்கு அப்படின்போது டோட்டலாக அப்படியே நம்ம படத்தை பார்க்கும்போது ஜிகர் தண்டா அப்படின்றத வந்து அந்த படம் முழுக்க பிக்னிகள் வந்து கிளமக்சுவரை ஆக்சுவலாக கார்த்திகை சுப்பராஜனுடைய ஆழமான முத்திரை இருக்கிறது அதனால் ஒரு மாறுபட்ட சமுதாய கண்ணோட்டத்துடன் எடுக்கப்பட்ட திரைப்படம் அப்படின்ற முறையில் நான் ஒரு நல்ல திரைப்படத்தை கார்த்திகை சுப்ராஜ் உருவாக்கி இருக்கிறாரு அப்படின்ற முறையில் அவரை நான் பாராட்டுகிறேன்